உண்மையிலேயே மோசமான அமைச்சர்களை கொண்ட ஆட்சிதான் அதிமுக ஆட்சி என திமுக இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் திமுக மாநில இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் விடியலின் குரல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த ஆட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மோடி எதிர்த்தார். ஆனால் மோடியை பார்த்து மோடிதான் எங்கள் டேடி என்று சொல்லி வருகின்றனர். அதே சமயம் ஜெயலலிதாவின் மறைவுக்கு முன்பு பெரியகுளத்தில் டீ கடை வைத்து நடத்தி வந்த பன்னீர்செல்வத்திடமிருந்து முதலமைச்சர் பதவியை சசிகலா பறித்து தனது காலில் விழுந்த எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கினார். அதற்கு பின்பு முதலமைச்சர் பதவி பறிப்போய்விட்டது என்று எண்ணிய பன்னீர்செல்வம் ஜெயலலிதாவின் சமாதியில் அரை மணி நேரம் தூங்கிவிட்டு ஜெயலலிதாவின் ஆன்மாவோடு பேசினேன் என்று கதையை கட்டிவிட்டு அம்மாவின் மரணத்தில் மர்மம் உள்ளது என்று சொல்லி குழப்பத்தை உண்டாக்கியவர் பன்னீர்செல்வம் என்றார். ஜெயலலிதாவின் மரணத்தில் மர்மம் உள்ளது, அதனால் நீதி விசாரணை வேண்டும் என்று கேட்ட ஓ பன்னீர்செல்வம், அவருக்குரிய துணை முதல்வர் பதவி கிடைத்தவுடன் ஜெயலலிதாவின் மரணத்தில் புதைந்துள்ள மர்மங்கள் கண்டறிவதற்கு அமைக்கப்பட்ட ஆறுமுகம் ஆணையத்தில் இன்று வரை ஆஜராகாமல் இழுத்தடித்து வருபவர் இதே ஓ பன்னீர்செல்வம் தான் என்றும், தளபதியின் தலைமையில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஜெயலலிதாவின் மரணத்தில் புதைந்துள்ள மர்மங்களை கண்டறிந்து தண்டனை வழங்கப்படும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து பெரியகுளத்தில் டீ கடை வைத்து நடத்தி வந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் தமிழகம் முழுவதும் உள்ளது என்றும், அதையும் கடந்து கேரள மாநிலத்தில் பல ஆயிரம் கோடிக்கு சொத்துக்கள் உள்ளதாகவும், ஒரு டீ கடை நடத்தி வருபவருக்கு பல்லாயிரம் கோடி சொத்து எப்படி வந்தது என மக்கள் கேட்க வேண்டும் என்று கூறினார். முதலமைச்சர் பதவியை எடுத்தாங்க,
உடனே கோச்சுக்கிட்டு நேரம் அம்மாவோட சமாதிக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டு நான் தியானம் பண்ணேன், தர்மயுத்தம் பண்ண போறேன், அம்மாவோட ஆத்மாதிகிட்ட பேசிட்டேன், அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க அம்மா சாவுல மர்ம இருக்குன்னு சொன்ன முதல் பன்னீர்செல்வம் அவர்கள். அதன் பிறகு விசாரணை கமிஷன் அமைச்சாங்க, ஓய்வுபட்ட நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைச்சு 3 வருஷம் ஆச்சு. திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு இதுவரைக்கும் 10 முறை சம்மன் வச்சிருக்காங்க, இதுவரைக்கும் ஒரு வாட்டியோ போக மாட்டீங்க, அந்த பக்கமே திரும்பி போக மாட்டீங்க. ஏன் இப்ப துணை முதல்வர் வச்சிருக்கிற அந்த பொறுப்பு பதவி கொடுத்துருக்காங்க. இதற்கெல்லாம் நம்ம தலைவரும் சொல்லியிருக்க திமுக ஆட்சி வந்துச்சா எங்க முக்கியமான வேலை ரோடு. அதை இந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய மர்மத்திற்கு மர்மத்தை வெளில கொண்டு வந்து உண்மையான குற்றவாளியை தண்டிக்கப்படுவாருன்னு நம்ம தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வாக்குறுதியும் இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.